ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. இப்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷூட் பண்ண வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட தோசை. எனக்கு வந்து தோசை எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு, அதுக்கு நான் வந்து சவுச்சவ் இருக்குல்ல அதை வச்சு சட்னி பண்ண போகிறேன். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்க எத்தனை தோசைனாலும் சாப்பிடுவாங்க, அதுக்கு வந்து நான் கேரண்டி. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஓகேவா? இப்போ அந்த சவுச்சவ் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுச்சவ் வந்து நான் ஒரு சவுச்சவ் வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தொலியெல்லாம் பீல் பண்ணிவிட்டு க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 7 ஸ்பூன் கிட்ட தேங்காய் வச்சுருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த மிளகாய் காரமாக இருக்கும், ஸோ அதனால் நான் 3 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி வந்து இப்படி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம நடுவில் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து அவிக்க தான் போகிறோம், ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் பொரிகடலை எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு, ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொரிகடலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கடலை வாங்காதீங்க, பொட்டுக்கடலை வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன், அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஸோ வேறு வழி இல்லை, யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி. இது எதுக்குன்னா தாளிக்கிறதுக்கு, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை தாளிக்கிறப்போ வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தாளிப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப்பு அப்படின்னா இந்த சவுச்சவ், அப்புறம் இந்த சின்ன வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த தக்காளி, 4 வந்து நம்ம அவிய போட போகிறோம். நீங்கள் வந்து குக்கரில் அவிய வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு விசில் வச்சு அவிய வைங்க, பர்ஃபெக்டாக குக் ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி வந்து சாஸ்பேனில் வந்து இதை வந்து இது பண்ண போகிறேன், ஓகேவா? குக்கரில் பண்ணல, சாஸ்பேனில் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த சட்னி வந்து வதக்கியும் பண்ணலாம், அது வேறு மெத்தடில் பண்ணும், அதையும் ஒரு நாள் செஞ்சு போடுறேன் கண்டிப்பாக. வதக்கி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்ல, ஸோ வந்து இது வந்து அவிச்சு பண்ணுறப்ப இது வந்து ஹெல்த்தியும் கூட, இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க, எங்கள் எல்லாரோட ஃபேவரட் இந்த சட்னி, ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவிய வச்சிடலாம், அதாவது சவுச்சவ், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, 4 மட்டும் சாஸ்பேனில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை தண்ணி வச்சுட்டு, ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை வச்சுட்டு சிம்லேயே வச்சு அவிய வச்சிடலாம். நீங்கள் சாஸ்பேனில் போட்டு அவிய வச்சாலுமே ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்து அவிஞ்சிரும், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வந்து அவிய வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்பேனில் வந்து தண்ணி வச்சுட்டேன், தண்ணி வந்து கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சாச்சு, இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இது சவுசவ் ஆட் பண்ணிக்கலாம். சவுசவ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம், ஓகேவா? இது 3 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலே உப்பு போட்டு இது பண்ணோன்னா கூட பண்ணலாம், உப்பு போடணுன்னா நீங்கள் போடலாம், இன்னும் தாராளமாக போடலாம். இப்போ இது வந்து நல்லா அவியட்டும். இதுவே நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு விசில் மட்டும் வைங்க, ஓகேவா? குக்கர் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து தக்காளி நம்மளோட சவுச்சவ் எல்லாம் குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆனால் போதும். இன்னொரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், தண்ணி வைக்கிறப்ப கம்மியாகவே வைங்க, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து யூஸ் பண்ணுறப்பவும் நீங்கள் அரைக்கிறதுக்கு இதே தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க, சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டா, ஓகேவா? அப்போ தான் அதில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குக் ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம இதை வந்து ட்ரைன் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணுங்கள், ஓகேவா? ட்ரைன் பண்ணிவிட்டு அது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மிக்சி ஜாரில் எடுத்துடலாம். அது கூட அரைக்கிறப்ப தான் நம்ம வந்து தேங்காய் பொரிகடலை ஆட் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ இது ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தண்ணி இந்த வச்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ தண்ணி தான் மீதி இருக்குது.
நீங்களும் முடிஞ்ச அளவு தண்ணி வந்து கரெக்டாக வச்சு அவிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ இதையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் சட்னியில் ஊற்றிடுவேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து நல்லா கூல் ஆகட்டும். ஓகேவா, நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பொரிகடலை, அதுக்கப்புறம் வந்து தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்காவும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிடலாம். இதை வந்து இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இதில் உள்ள தண்ணியவே ஊற்றிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நம்ம இதில் சட்னியில் ஊற்றிக்கலாம். பட் கண்டிப்பாக தேங்காய் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த தண்ணியோடையே நான் வந்து மிக்ஸி ஜாரி எல்லாத்தையுமே கழுவி இதிலையே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். ஓகேவா, கொதிக்க வைக்கணும் ஆனால் அந்த சட்னியை. இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். ஓகேவா, நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சட்னிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா குக் ஆகிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்மளோட சட்னி, அதை ஆட் பண்ணிடலாம். சட்னியை ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. சட்னி நல்லா கொதிக்கணும். இப்போ சட்னி நல்லா கொதிக்கட்டும். ஓகேவா, நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி வந்து ஒரு கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டிருப்போம் நம்ம. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சட்னி, அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு கொதி நல்லா வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா சவ் சவ் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம வந்து 1K வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். ஸோ அதனால் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. அது எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.